falta más. அஞ்சு குடிக்கொடு சந்ததியாய் ஆழ்வார்கள் சம்சையலை விஞ்சிருக்கும் தன்மையலாள் என்றாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாடும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. அஞ்சு குடி என்பது ஆழ்வார்கள் பிறந்திருக்கக்கூடிய குடி. நமக்கும் எப்பொழுதுமே அஞ்சுகள் குடிதான். ஐயோ நாளைக்கு சாப்பாடு என்ன ஆகுமோ, ஐயோ நாளைக்கு நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, உடம்பு இருந்துச்சு உடம்பு தேருமா இல்லையா, இது நான் எனக்காக அஞ்சக்கூடியவர். இந்த அச்சம் எப்ப வரைக்கும் இருக்கும் நமக்கு? இறக்க வரைக்கும். இந்த அச்சத்தால நமக்கு ஒரு பயன் உதயமா, இதான நன்மை இருக்கா? இந்த அச்சப்படுறோம் நாளைக்கு என்ன போறதோ, எப்படியா போறதோ, என்னுடல் ஆரோக்கியமா இருக்க போறதா, இப்படி அச்சப்பட்டு வாழ்வதால உங்களுக்கு வாழ்க்கை இனிமையா இருக்குமா இல்ல கஷ்டமா இருக்குமா? எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை? கஷ்டமா இருக்கும். வரப்போறது வரப்போறதுதான். நீ ஏன் அதை நினைச்சு இப்ப கவலை பண்ணிட்டு இருக்கணும்? இப்ப ஒரு சொல்றோம், உடம்பு வியாதியால பாதிக்கப்படுறவன் இல்ல, வியாதி வருவே நினைச்சு பாதிக்கிறவன் தான் ஜாஸ்தி. உடலோட வாழக்கூடிய எனக்கு எப்பொழுதுமே உடல் விஷயமான ஒரு பயம் நாள்தோறும் ஏற்பட்டுதான் இருக்கும் இல்லையா? சாப்பாடுன்னா சாப்பாடு, உடம்பு வியாதின்னா அதை பத்தி உண்டானது, படிப்புன்னா அதை பத்தி, இப்படி நாள்தோறும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி ஏற்படுறச்சு. அந்த பயத்தை எப்படி தவிர்ப்பது அப்படின்னா, ஒரே வழி பக்தி செய்வதன் மூலமாக. பகவான்க மகா விசுவாசத்தோட பக்தி செய்யக்கூடியவர்கள் ஒரு நாளும் அந்த பயத்திலே ஆட்பட்டதில்லை. வேதத்தை சொல்லி கொடுக்குறாங்க. எம்பெருமானிடத்திலே பக்தி செய்திருக்கிறவர்கள் அவன் திருவழியில என்னைக்கும் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பயத்தை கண்டு பயப்பட வேண்டாம். பயம் இவர்களை கண்டு பயப்படும். ஐயோ இவங்க பக்கத்திலே போக முடியாதுவா, அதை பத்தி அவங்களுக்கு பயமே என்ன ஆனா பரவாயில்ல. நமக்கு இன்னைக்கும் பல பெரியவர்களை பார்க்கலாம், எங்க தாத்தாவெல்லாம் பார்க்கலாம், என்ன உடம்பு வரட்டும், வெறுத்து குடிச்சு அவர் பாட்டி பண்றது பண்ணிட்டே இருப்பான். நமக்கு சுண்டு விரல பொறுத்து அடிபட்டுரும், ஐயோ என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு. இந்த பயத்தினாலே நீ செய்ய வேண்டிய நல்ல காரியமும் தடைபட்டு போடும். அந்த பயத்தை எப்படி போகணும்? பக்தி மூலமாக நாம அந்த பயத்தை போகணும். இந்த ஆழ்வார்கள் பக்தி பண்றவர்கள் தான், அதனால தான் அவர்களுக்கு ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பக்தியிலே சிறந்தவர்கள் ஆக 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 தன்னை பத்தி தனக்கு வேண்டியதை பத்தி நினைக்கிற பயம் போயிடும். அந்த பயம் ஆழ்வார்களுக்கு போயிடும். ஆனா பக்தியில உயர்ந்து போக போக உயர்த்தியில ஆழ்வார்களுக்கும் பயம் வந்துடும். அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? அதனாலதான் அஞ்சு குடி. என்னடா அது, பக்தியே இல்லாத இருக்கிறச்சே நானும் அஞ்சு இருந்தேன், பயந்து இருந்தேன், என்ன உடம்பா அதுவான்னு. இப்ப இந்த ஆழ்வார்கள் பக்தி உடையவர்கள் ஆகி பக்தியில தலை சிறந்தவர்கள் ஆன பிறகு அவர்களுக்கு என்ன பேர் வந்துருப்ப? அஞ்சு குடி. அஞ்சும் குடி பயப்பட முடியுது. எப்படி இது? அந்த பயம் தன்னை பத்தி இல்ல, பகவானை பற்றி. நமக்கு பக்தியில வராத பொழுது கீழே வரைக்கும் பயம் யார பத்தி இருக்கு? நம்மை பத்தி. நம்ம பத்தி தான் இருக்கு. என்ன ஆகுமோ இவங்க அப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ. ஆனா அழிவார்களுக்கு பக்தி வந்த பிறகு இந்த பயம் அப்படியே பகவான் இடத்துல திரும்புறது. இங்க பெருமாள் தனியா இருக்காரு, யார் பார்த்துட்டு போறா அவருக்கு? ஏன் நாளைக்கு இவர் வரலன்னா எப்படி அந்த பெருமாளுக்கு சாப்பாடு நாளைக்கு? ஏன் இந்த பெருமாளுக்கு ஒரு நாமாசரத்துக்கு வாய்ப்பு இல்லையே, இங்க அந்த நாமாசரத்துக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுபடியா இருந்தா நல்லா இருக்குமே. அப்ப பகவானை நாம பக்தியோட பார்க்கறச்சு அவரிடத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கு. ஐயோ அவருக்கு ஏதாவது ஆயிடுமே ஆயிடுமே ஆயிடுமேன்னு நாம நினைக்கிறச்சு, அதுக்கு பேர் அஞ்சு குடி. ஒரு உதாரணம் சொல்றேன், இது எப்படி வரவுங்கிறது சின்ன உதாரணம் சொல்றேன். பொண்ணா பறக்கறா, படிச்சுட்டு வரா, கல்யாணம் ஆச்சு. அப்புறம் யாரு உங்களுக்கு கண்கண்ட தெய்வம்? கல்யாணம் நாம இருக்கு கணவனே கண்ட, அப்படிதான் இருக்குமா? சரி, ஏதோ பண்றோம். கணவனே கண்கண்ட தெய்வம் வச்சுட்டு இருக்கோம். சரியா, அவரை ஒழுங்கா இருக்கணும், அதுதான் அவரோட இருப்பாரா தெய்வம்னா, அதுக்கு உதவி இருக்கணும் கணவன் இல்லையா, அப்படி நினைக்கிறோம். அப்ப ஒரு குழந்தை பிறக்க, குழந்தை பிறவுடனே இப்ப இவளுக்கு என்ன இருக்கு மனசு முழுக்க?
என்ன அந்த அந்த குழந்தை அந்த குழந்தையை பெற்றெடுத்தவளுக்கு என்ன பேர் வருது? தாயின் பேர் வருது. இப்ப தாய் கையில இருக்கிற குழந்தை இருக்கிறச்சு அவருடைய முழுவதும் யார் பேர்ல இருக்கும்? குழந்தை பேர்ல மட்டும்தான். நம்ம வச்சு எப்படி பாத்துக்கிறாங்க? அடிக்கடி திரும்பி பாத்துக்கிறாங்க. கட்ட தூங்குறதா இல்லையா? குழந்தை கீழே விழாம இருக்கா இல்லையா? இல்லையா? இப்ப இப்ப இந்த அம்மாவுக்கு சாப்பாடு, இவர் பெண்ணா இருந்து இப்ப தாயாயிட்டாரு, இப்ப இவளுக்கு சாப்பிடணுமே, இவளுக்கு தூங்கணுமே, இவளுக்கு வேற வேலையெல்லாம் பாக்கணுமேனா அது இப்ப இவளுக்கு எத்தனாவதாக நினைப்பாங்க? முதலாவதா நினைப்பா? ரெண்டாவது. ரெண்டாவதா? இப்ப முதல்ல எது பாப்பா? குழந்தை. குழந்தைக்கு என்ன? இதே இவள் பெண்ணாக இருக்கிறச்சு எப்படி இருந்தா? எனக்கு என்ன வேணும்? எனக்கு கரெக்டா ட்ரெஸ் கிடைக்குமா? நல்ல ட்ரெஸ் இங்க போன வேணும். இப்படி நினைச்சது நமக்கு ஒரு தாயான பிறகு என்ன ஆயிட்டோம்? நம்ம என் குழந்தைக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இப்ப என்ன தேவை? என்ன உனக்கு தூக்கம் வரலையே? அதெல்லாம் இல்ல, அது குழந்தை தூக்கம் போயிட்டு அப்புறம் நான் பாத்து வருதா இல்லையா? நமக்கு இதுதான் பக்தியில வர வேண்டிய மாற்றம். எப்படி தாயான பிறகு அந்த குழந்தையில உனக்கு எல்லாம் மாறிடுதோ, உன்ன மறந்து போயாச்சு. எனக்கு வேண்டியது என்னுடைய சாப்பாடு, எனக்கு தூக்கம், என்னுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் மறந்து போச்சு. எல்லாம் குழந்தை விஷயமாவே இருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கு இது நன்மை, இது நன்மை மாறுகிறா போலே. பகவானிடத்துல பக்தி வரச்சே நாமும் தாய்மை அடைந்து அவனுக்கே வரணும்னு பார்ப்போம். இப்படி யார் இருந்தா? ஆழ்வார்கள் இருந்தார்கள். அதனால அவர்களுக்கு என்ன பேரு? அஞ்சுங்குடி அப்படின்னு பேரு, அஞ்சுங்குடி. அதனாலதான் ஆழ்வார் பெருமாளை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு பாட்டார். பெரியவங்க சின்னவங்களை பார்த்து சொல்லணும் பல்லாண்டு பல்லாண்டு. சின்ன பசங்க அவங்க பார்த்து பெரியவங்க யாருக்கு இவ்வளவு செய்வீங்க? நான் சொல்றேன் பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னா ஏற்றுக்க மாட்டோம்ல. இந்த ஆழ்வார் சின்னவரா இருக்கா, பெருமாள் பெரியவரா இருக்கார். அப்படிதானே? பெருமாள் தானே பெரியவர், ஆழ்வார் பெரியவர். சரி, அப்பா பண்ணார்னா அவ பொண்ணும், அவ என்ன பண்றா? அவர் பல்லாண்டு பண்ண மாதிரி இவ என்ன பண்றா? அஞ்சு உலகம் வளர்ந்தாய் போற்றி. இவ போற்றீங்களா? அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி. என்ன அவர் பல்லாண்டு பாடினா இவர் என்ன பண்றா? போற்றி போற்றி. வார்த்தை தான் மாறி இருக்கு, ரெண்டு பேரும் அதான் பண்றா. ஆசீர்வாதம் தான் பண்றா. அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ற, பொண்ணும் ஆசீர்வாதம் பண்ற. நாமும் அதை விடாம படிக்கணும். கரெக்டா தப்பா? அது கரெக்ட் தான். வேற வழியில சொல்லிட்டு இருக்காங்க, கரெக்ட் தான் இருக்கும். பண்ண முடியுமா? அப்ப இந்த சொல்லலாமா? தாத்தா இனிமே என்ன எழுதி சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இப்ப ஏன் இந்த பண்றாரு அப்படின்னா, பிரேம தசையில் செய்கிற பொழுது இது இருக்கும். ரொம்ப அன்பு மிஞ்சி இருக்கு. அன்பு மிஞ்சி இருக்கக்கூடிய நிலையில தான் செய்வது, தான் யார் என்பது மறந்து, தன்னை காப்பாற்றுபவன் பகவான் என்கிற நினைவு மறந்து, நான் தான் அவனை காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணத்துல அந்த தாயினை சொல்றேன் இல்லையா, அந்த எண்ணம் வரச்சே அப்படியே எண்ணம் மாறி போயிடும் உள்ளுக்குள்ள. யோ, என் தவணை வந்துட்டியே, நீ இங்க எல்லாரும் தெரிய முடியா வந்துட்டியே, நீ நல்லா இருக்கணுமே. பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுறேன். அதான் அதுக்கு பேர் என்ன? பொங்கும் பறிவுன்னு பேர். நம்ம வீட்டுல எங்க கொஞ்சம் பாத்துக்கலாம் இந்த பிள்ளைய அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுவாரு கணவர்? என்ன சொல்லுவாரு? கையில வச்சுட்டு அந்த பதிவு. அப்ப கணவனுக்கு பதிவு இல்லையா, அந்த சாப்பாடு பதிவு இல்லையானா இருக்கு. அது எப்படி இருக்கு? தங்கும் பதிவு. அது வந்து தங்கி போயிருது அப்படி. ஆனா அந்த தாய்க்கு இருக்கிற பதிவு எப்படி இருக்குதான்? பொங்கும் பதிவு. யாருக்கு இருந்தது? பெரியாழ்வார் இருந்தது. அந்த பொங்கும் பதிவு பந்தனை வீர பல்லாண்டு. பந்தனை வீர பல்லாண்டு பொங்கும் பதிவா இருக்கார். யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? தாயாருக்கு எப்படி இருக்கோ, தாய்க்கு எப்படி இருக்கோ, அத போல பெரியாழ்வார் இருக்கு. பெரியாழ்வாருக்கு கொஞ்ச நாள் இருக்குன்னா ஆண்டாளுக்கு ஒரு மடங்கு இருக்கு. அதுதான் அடி போற்றி, திரள் போற்றி. எத்தனை சொல்றா அவர் மரத்தில மாறி 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 சொல்றான் முழுக்க எம்பெருமான பார்த்து. போய் எம்பெருமான்ட்ட பலம் கேட்க போனவன் பாவை நோன்பு பண்ணிருக்கோம், கொஞ்சம் இந்த பலத்தை கொடுத்து பறை கொள்வான். எம்பெருமானே பறை கரை விரைவா நீ தாராய் பாயின்னு சொல்ல போனவள் பெருமான பார்த்து பல்லாண்டு பாக்கறா.
அப்ப ஆண்டாள் அந்த அஞ்சு குடின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார்களுக்கு ஒரே பெண் பிள்ளையாக பிறந்தவள், ஒரு சந்ததியாக, ஒரே சந்ததி. ஆனா அந்த சந்ததியும் அந்த 11 பேருக்கும் நல்ல பேரை வாங்கி கொடுக்கிற சந்ததி.